அதுக்கப்புறம் சச்சின் வந்து சத்தாஷ்ரமில் ஜாயின் பண்ணிடுறாரு. அவரோட ஃபஸ்ட் இயரில் வந்து என்ன ஆகுதுன்னா, சம்மர் பிரேக்கில் மட்டும் 60 நாளில் 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடியிருக்கிறாரு. அவரோட சம்மர் செஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, 7:30 4:30 வரைக்கும் போகுமா. அந்த 4:30 ஃபைவ் ஓ கிளாக் மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் விடுவாராம். அந்த ஹாஃப் அன் அவர் பிரேக்கில் சாரை கூப்பிட்டு காசு கொடுத்து இந்தா போய் ஜாலியாக வடைப்பா சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அந்த வடைப்பாவை சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் 5 to 7 வந்து இன்னொரு 5 நெட் செஷன், அந்த நெட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னொரு 5 செஷன் நடக்குமா. அந்த கடைசி 15 மினிட்ஸ் என்ன பண்ணுவாராம் சாரு, ஒரு 1 ரூபி காயினை அந்த ஸ்டம்ப் மேலே வச்சு இவரை வந்து பேட் பண்ண சொல்வாராம், சச்சினை வந்து பேட் பண்ண சொல்வாராம். அந்த பேட்டில் அந்த காயின் வந்து ஒரு தடவை கூட கீழே விழக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த கேம்பில் இருந்த மொத்த 60-70 பாய்ஸ் ஃபீல்டிங்கில் நிற்பாங்களாம். அப்புறம் வந்து கேம்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பவுலிங் பண்ண வருவாங்களாம். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த 15 மினிட்ஸில் சச்சின் வந்து ஒரு பாலை கூட விடக்கூடாது. இவர் வந்து அந்த 1 ரூபி ஜெயிக்கிறது வந்து இவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இவருக்கு என்ன விஷயம் அது கற்றுக் கொடுத்ததுன்னா, அந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன தான் ஃபிசிக்கலாக, அதாவது நம்ம உடம்பால் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும், மென்டலி நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 15 மினிட்ஸ் செஷன் வந்து சச்சினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததான். அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முடிவில் என்ன சொல்வாராம் சார் வந்து, அந்த சிவாஜி பார்க்கை சுற்றி வந்து அந்த பேடு க்ளவுஸோடவே வந்து க்ளவுஸு பேடு அதோடவே வந்து 2 ரவுண்டு அடிக்க சொல்வாராம். இதுதான் வந்து அவரோட ட்ரைனிங்கோட கடைசி பாட்டு. அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுமா, அப்படி ஒரு டயர்டாயிடுமா, ஃபுல் எனர்ஜியும் போயிடுமா. இதுதான் வந்து அவரோட ரொட்டீன். சச்சினோட சம்மர் ஹாலிடேஸ் எல்லாமே வந்து இப்படி தான் போச்சான், இவ்வளோ டைட் ஷெட்யூலாக தான் போச்சு. இதுதான் வந்து அவரோட ஃபிசிக்கல் மென்டல், அவருடைய அவரை வந்து உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் வந்து அவரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரொட்டீன் தான் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணுவோம், அந்த மால் போகலாமா, இந்த ரிசார்ட் போகலாமா அப்படின்னு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க், அதாவது என்னென்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு நம்ம வந்து 100% எந்த விஷயமா இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நாம் வந்து 100% நம்மளோட உழைப்பை கொடுத்தோம்னா அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். அதுதான் வந்து சச்சினோட லைஃப் தான் வந்து எக்ஸாம்பிள். எப்பயாச்சும் வந்து சச்சினோட ஃபாதர் வந்து கேம்ப்லேருந்து பிக்கப் பண்ண வருவாராம். அப்படி பிக்கப் பண்ண வரும்போது அந்த அந்த பக்கத்தில் கிளப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில் அந்த காக்டெயில் ஜூஸ் குடிக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையாக, அதனால் எப்போ அவங்க அப்பா பிக்கப் பண்ண வந்தாலும் வந்து இவர் வந்து அந்த ஜூஸ் வாங்கி அந்த காக்டெயில் வாங்கி தர சொல்லி கேட்பாராம். அவர் வந்து சின்ன குழந்தை தானே, அவர் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க, இன்னும் நம்ம வந்து பிரதர் சிஸ்டரெல்லாம் வந்து பார்க்கணும், எல்லா செலவையும் பார்க்கணும், அதெல்லாம் தெரியாது அவருக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாராம், சச்சின் ஹாப்பியாக இருக்கிறாரா அப்படி மட்டும் பார்ப்பாராம். இவர் வந்து அந்த கேட்டதை வாங்கி கொடுத்துருவாராம். சில நேரங்களில் வந்து சச்சினே வந்து கேம்ப்லேருந்து வீட்டுக்கு தனியாக வந்துடுவாராம். அப்போ வந்து என்ன ஆகுமா, பஸ்ஸில் வந்து இடம் கிடைச்சா, உட்காரத்துக்கு இடம் கிடைச்சா என்ன பண்ணிடுவாராம், அப்படியே தூங்கிடுவாராம். ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா ட்ரெயினிங்கு, அதனால் பஸ்ஸில் வந்து உட்கார சீட்டு கிடைச்சா போதுமா, அவர் அப்படியே தூங்கிடுவாராம். மும்பையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா பீக் அவர்ஸில் பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டன்றது, மும்பையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் சொல்கிறாரு. பல நேரங்களில் லக்கி டேவாக இல்லைன்னா அவருக்கு வந்து உட்கார இடம் கிடைக்காது. அந்த கிட்டு, அந்த கிரிக்கெட் பேகு இருக்கும் இல்லையா, கிட்டு இருக்கும் இல்லையா, ஸ்டெம்பு பேட்டெல்லாம் வச்சு பெருசாக ஒரு பேக் இருக்கும் இல்லையா, அந்த பேக் வச்சுட்டு பஸ்ஸில் நின்றுட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் வந்து பஸ் கண்டக்டர் வந்து திட்டுவார், குட்டி குட்டி பசங்களாக இருந்தால் இன்னும் திட்டுவார், ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட நிறைய தடவை திட்டுனா நம்ம ஊர்லேயே வந்து பார்த்துருக்கோம். இந்த பேகை மாட்டிக்கிட்டால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கலாம், அதுக்கு பதிலாக நம்ம பேகை மாட்டிட்டு நிற்கிறோமே சின்ன பசங்களாக இருந்தால் இன்னும் அதட்டுவாங்க, ஏன்னா நீ பைய வேற மாட்டிட்டு இப்படி நிற்கிற, அப்படி போய் ஓரமாக நில், இப்படி போய் தள்ளி நில் அப்படின்னு சொல்லி கத்துவார். அதே தான் வந்து சச்சினும் வந்து ஃபேஸ் பண்ணார்.
இப்போ எல்லாம் திட்டுவாங்களாம், இடம் இல்லை இல்லையா, கிட்டு பேக் வந்து நீட்டாக மாட்டிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பக்கத்தில் இருக்க பேசஞ்சர்லாம் திட்டுவாங்க, பேகை வேற மாட்டிட்டீமா வந்துட்டான்ப்பா, அப்படி போய் தள்ளி நில், இப்படி போய் தள்ளி நில் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். இவருக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குமா. சில கண்டக்டர்ஸ் வந்து இன்னும் ரூடாக இருப்பாங்களாம், என்னென்னா அந்த பேகுக்கும் சேர்த்து ரெண்டு டிக்கெட் வாங்கு அப்படி சொல்லுவாங்களாம். ஆனால் சச்சின் கிட்ட வந்து பைசா இருக்காதான், ஒரு டிக்கெட் வாங்கிறதுக்கான பைசா தான் வச்சுருப்பாராம். இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து அவரை வந்து நம்ம எப்படியாவது கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து அவரை வந்து நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போ அவரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. கண்டக்டர்ஸ்க்கு தெரியாது இவர் வந்து ஒரு நாள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகிறாருன்னு தெரியாது, திட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட மொமெண்ட்டாக நினச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது துணியெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக மண்ணு கண்ணுமாக இருக்கும்ல, அது வந்து இவருக்கு பஸ்ஸில் அப்படி நிற்கிறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குமா. அந்த கிட் பேக்கை வந்து அப்படி மறைச்சிட்டு அவரோட அந்த போட்டுக்க ட்ரெஸ்ஸை மறைச்சா மாதிரி அந்த கிட் பேக்கை வச்சுட்டு நிற்பாராம். சில சமயம் பாந்த்ராலேருந்து சர்ச் கேட் போகிறதுக்கு பஸ் ட்ரெயின்லேயும் சம்டைம்ஸ் வருவாராம். இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அனுபவமாக இதை இந்த விஷயங்கள்லாம் இருந்ததான் அவருக்கு. இவருக்கு என்ன தான் வந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வீட்டு பக்கத்தில் ஜாலியாக விளையாட்டுக்காக விளையாடுவோம் இல்லையா, அப்படி விளையாடும் போது என்ன பண்ணுவாராம், அந்த நெட்டுக்குள்ளே அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மறந்துட்டு சின்ன குழந்தை தானே அப்படி ஜாலியாக விளையாடுவாராம். அப்படி அவர் அந்த மாதிரி அடிக்கலைன்னா அச்ரேக்கர் சார் வந்து அந்த கூட்டத்தில் சச்சின் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி கிளம்பு கிளம்பு சிவாஜி பார்க் வா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுவாராம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வண்டியில் ட்ரைவ் பண்ணும்போது சொல்வாராம், இந்த மாதிரி இந்த குழந்தை கூடலாம் விளையாடி நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, நீ உன்னு உன்னோட ப்ராக்டிஸை அதை நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு, நல்ல கடுமையாக உழை, எப்படி ஒரு மேஜிக்கும் வாழ்க்கையில் நடக்க போது பாரு அப்படின்னு வண்டியில் போகும்போது சார் வந்து சொல்லிகிட்டே போவாராம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாரு, வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கேரியர் ஓரியன்டேஷன், யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூஸிங் த டைப் ஆஃப் கேரியர் யூ வாண்ட், சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதாவது என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு கேரியர்னால் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த 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 தொழிலில் தான் நம்ம போகிறோம், நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படி தான் ஆக போகிறேன்னு செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்படி செலக்ட் பண்ணுற விஷயம் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணுமா. ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருந்து நம்ம 100% எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக நாம் வந்து அதில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சப்போஸ் சச்சினை வந்து கிரிக்கெட் விளையாடாமல் நீ வந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஆகணும்னு சொல்லி அவங்க வீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அவர் வந்து பெருசாக ஷைன் ஆகிருக்க மாட்டார். ஸோ மனசு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த 100% எஃபர்ட் போட்டு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த மாதிரி வந்து அந்த சிவாஜி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் இவருக்கு வந்து சில நேரத்தில் வெறுப்பாயிடுமா, நம்ம இப்படி ஜாலியாக விளையாடும் போது நம்மளை இப்படி கூட்டிகிட்டு போகிறாரேன்னு. ஆனால் இப்போ அவர் வந்து அந்த விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் வந்து நம்ம எவ்வளோ ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கோம், நம்ம அவரோட கோச் வந்து எப்படி கோச் வந்து எப்படி திங்க் பண்ண நம்மளோட எதிர்காலத்துக்காக எப்படி திங்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தான் அவருக்கு புரியுதான். நமக்கும் அப்படி தான், நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் படி 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 என்னடா சும்மா படின்னு சொல்கிறாங்க, பார்க்கேடு மார்க்கேடு படி படின்னு சொல்கிறாங்களே, நமக்கு இப்போ வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்மளும் லைஃப்பில் ஜெயித்த பிறகு நம்ம லைஃப் அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்கங்கிறது அப்போ தான் புரியும் நமக்கு. மட்டும் இல்லை, ஒரு தடவை வந்து சச்சின் வந்து ஒரு முக்கியமான கிளாஸு ஒரு முக்கியமான கோச்சிங் அன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லியிருந்தப்போ அந்த கிளாஸை கட் பண்ணிவிட்டு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிட்டாராம். சார் அங்கே வந்திருப்பாருன்னு தெரியாமல் அப்போ சார் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணாராம். பனிஷ்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கோபமாக சொன்னாராம், இது வந்து நீ வந்து இப்படி வாட்ச் பண்ணி உன்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, அதுக்கு பதிலாக இன்னும் நீ வந்து கடுமையாக உழைச்சனா ஒரு நாள் வந்து உலகமே வந்து நீ ஆட போகிற மேட்சை வந்து பார்க்கும் அப்படின்னு சொன்னாராம். சார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து சச்சினாக இருந்திருக்க மாட்டேன், என்னை வந்து சச்சினாக கொண்டு வந்தது வந்து சாரோட அந்த ஒழுக்கமும் அவர் சொன்ன அந்த அட்வைஸு, அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப கடுமையாக அவருக்கு தெரிஞ்சாலும் இப்போ வந்து அவர் வந்து உணர்றாரு
என்னை சார் சார் கொடுத்த கோச்சிங்கால் தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து லைஃப்பில் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து முழுமையாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் சச்சின் அவங்களுக்கு வந்து என்னென்ன அவார்டெல்லாம் கிடச்சிது, 1994 அர்ஜுனா அவார்டு, 1997 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட், 1999 பத்மஸ்ரீ, 2008 பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் 2013 பாரத் ரத்னா, இவ்வளோ அவார்டும் வந்து சார் கிடச்சிருக்கு. கோச் அச்ரீகர் சார் வந்து 2019 ஜான்வரி 2nd அன்னைக்கு அவரோட ஏஜ் 87 வந்து இறந்துட்டார். ஸோ அவருடைய சீடர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய கடைசி இறுதி அவரோட இறுதி ஊர்வலத்தில் அவரே வந்து சுமந்துட்டு வராரு. பாருங்கள், அவரோட இறுதி அஞ்சலியை வந்து அவரோட குருவுக்கு தெரிவிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.